வெல்கம் டு மை சேனலுக்கே திஸ் லவ்யா சார் ஸோ போன வீடியோவில் வந்துட்டு சபியா அப்படிங்கிற பெண்மணிக்கு எவ்வளோ கொடுமையான ஒரு சாவு வந்து அவங்க அனுபவிச்சாங்க அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய நம்மள மாதிரியான பெண்கள் இப்போ வந்து எப்படி ஒரு சேஃப்டியாக இருக்கணும் அதுக்கு பாய்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா பெண்கள் நினைத்தால் எல்லாம் சாதிக்க முடியும் அவங்களால இது முடியாது அது முடியாதுன்னு எதுவுமே இல்லை பெண்கள் நினைத்தால் எல்லாமே சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த காலத்து பெண்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க என்னால் ஃப்ளைட் ஏரோப்ளைனை கூட ஓட்ட முடியும் அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்து பெண்கள் வந்து மோஸ்ட்டாக யாருமே சாதிச்சிருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத பெண்கள் அப்படிங்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஸ்கூலில் வெளியே அனுப்ப முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தனால பெண்களை வீட்டிலையே வச்சுக்கிட்டாங்க அதனால் அவங்களுடைய திறமையை வெளியே காட்ட முடியாமல் இருந்தாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் பெண்கள் வந்து நிறைய பேர் வெளியே வந்து தன்னுடைய திறமையை வெளியே காமிச்சு சாதிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பெண் வந்து சந்தோஷமாக வெளியே வந் வரணும் தன்னுடைய திறமைகள் எல்லாம் வெளியே காட்டணும் அப்படின்னா ஆண்களுடைய சப்போர்ட் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கு ஏன்னா இப்போ சாதாரணமாக ஒரு ஆண் ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆண் அந்த பெண்ணை விட எடை குறைவாக இருந்தாலும் அதாவது அந்த பெண் வந்து அந்த ஆணை விட எடை அதிகமாக இருக்கும் பொழுதும் ரெண்டு பேரும் நடந்து போறாங்க அப்படின்னா அவங்களுடைய கால் பதிந்த இடத்துல ரேஷியோ எடுத்து பார்த்தோம்னா பெண்களை விட ஆணுடைய அழுத்தம் வந்து ஜாஸ்தியா இருக்கும் ஸோ இதுலயே வந்துட்டு பெண்கள் அப்படிங்கிறவங்க ஆண்களை விட கொஞ்சம் வலிமை குறைஞ்சவங்களாக தான் இருக்காங்க குறைஞ்சவங்கனதும் ரொம்ப அப்படின்லாம் நினச்சிடாதீங்க ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஆணால் தாங்க முடியாத அளவுக்கு வழிகாலே பெண்களால் தாங்க முடியும் ஒரு மெடிக்கல் கேம்ப் வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது பீரியட்ஸ் கிராம் பெயினை வந்துட்டு பாய்ஸுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ அதில் கூட அந்த ஆண்கள்னால அந்த வழியை தாங்க முடியாமல் தான் இருந்தாங்க ஸோ சமீபத்தில் கூட வழித்தளத்தில் அந்த வீடியோ வந்து வைரலாக பரவிட்டு

வழி வந்துட்டு ஹார்ட் கிட்ட வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஆனால் ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது ஐம்பத்தி ஏழு டன் வழிகளை வந்துட்டு சுமக்கிறாங்க இதுலையே தெரியும் பெண்கள் அப்படிங்கிறவங்க வழி ரொம்ப தாங்கக்கூடியவங்களாக இருக்காங்க ஆனால் ஒரு பெண் வந்துட்டு வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆண்களுடைய சப்போர்ட் வந்து வ இருக்கணும் ஏன்னா பெண்கள் ஆண்களை விட சிறிது கொஞ்சம் வந்துட்டு வலிமை குழஞ்சவங்களும் இந்த மாதிரி வந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் என்ன நினைக்கணும்னா ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கணும் ஒரு சேஃப்டியாக இருக்கணும்னு நினைக்கணுமே தவிர அந்த ஆண்னால் இங்கே வேற ஒரு பாதுகாப்பு வலையம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்காதீங்க ஒவ்வொரு பெண்ணுக்கும் சப்போர்ட்டாகவும் சேஃப்டியாகவும் இருங்க சமீபத்தில் நான் நான் ஒரு ஒரு சின்னதாக ஸ்டோரி ஸ்டோரி படித்தேன் அது வந்து வந்து எனக்கு ரொம்பவே ஸோ ஒவ்வொரு சொல்லிக்கிறேன் இந்த சின்ன வயசுலேருந்தே உங்களுடைய ஆண் மகன்களை வந்து சொல்லி வளர்த்துங்க பெண்கள் அப்படின்னா எவ்வளோ ஒரு அவங்கள எப்படி நம்ம கண்ணியமாக பார்க்கணும் அவங்களுக்கு எப்படி சப்போர்ட்டா சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி வளர்த்துங்க அது என்ன ஸ்டோரி ஸ்டோரி அப்படின்னா ஒரு பெண் வந்துட்டு பத் தன்னுடைய பதினைந்தாவது வயதில் வந்து கற்பழிக்கப்படுறாங்க பதினாறாவது வயதில் அந்த ஒரு குழ அம்மா வாயிடுறாங்க அந்த குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பல வருஷங்கள் வந்து கழிஞ்சிருது அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா தன்னுடைய மகன் வளர்ந்து தன்னுடைய சட்டையெல்லாம் ரத்த கவையோடு வர்றாங்க பதறி போய் கேட்குறாங்க அந்த அம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் ஒரு பெண் நிறைய ஆண்களால் நேரிடும் பொழுது நான் போய் அந்த ஆண்களை தடுத்து நிறுத்தி அந்த பெண்ணை வந்து காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அந்த தாய்க்கு வந்து ரொம்பவே ஒரு ப்ரௌடான ஃபீல் கிடச்சிது என்ன அப்படின்னா தனக்கு பதினைந்து வயதில் நடந்த அந்த கொடுமையை இன்னொரு பெண்ணுக்கு நடக்கும் பொழுது அதை தடுக்கக்கூடிய ஒரு ஆண்மகனை வந்து நான் வளர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க இந்த ஸ்டோரி வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதாவது இதை படிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பேரண்ட்டும் தன்னுடைய சின்ன வயசுலேருந்தே தன்னுடைய ஆன்மகத்தில் சொல்லி வளர்த்துங்க பெண்கள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப முக்கியம் அதாவது நீங்கள் சே உங்களோட நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சேஃப்டினஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து வளர்த்து ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு தன்னுடைய தந்தை தான் சேஃப்டினஸ் கொடுக்க முடியும் தன்னுடைய கணவன் தான் வந்துட்டு அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு நல்ல ஒரு தோழனா நல்ல ஒரு சகோதரனா நல்ல ஒரு மனிதரா இருந்தாலே போதும் அந்த பெண்ணுக்கு வந்து சேஃப்டி அப்படிங்கிறது கொடுக்க முடியும் ஒருத்தர் சொல்றாரு ஒரு பெண் வந்துட்டு கோவப்பட்டாங்க அப்படின்னா தன்னால் பல்ல கடிக்க முடியும் கையை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ண முடியும் கோவத்துல வேற என்ன அவங்களால பண்ணிட முடியும் அப்படின்னு கேட்கறாங்க நான் சொல்றேன் ஒரு பெண் அப்படிங்கிறவங்க வந்து தீக்குச்சி மாதிரி பார்க்கறக்கு சிறிதளவுல கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு காடையாக அழிக்கக்கூடிய திறமை வந்துட்டு இருக்கு அதே மாதிரி தான் ஒவ்வொரு பெண்களும் நினச்சா எதையும் சாதிக்க முடியும் எதையும் அழிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை பெண் நினச்சா ஒரு விஷயத்தை பார்க்கவும் முடியும் அதை அழிக்கவும் முடியும் அதுதான் உருக்கமான செய்தி என்ன அப்படின்னா நான் வலைத்தளத்தில் பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு போட்டோ வருது ஐஏஎஸ் ஹார்ட் போட்டோ ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு வருது அந்த ஒரு எவ்வளோ ஒரு கண்ணியமான பெண்ணை அவங்க ஒரு நல்ல போஸ்ட்ல அவங்களுக்கு வந்து அந்த பணிக்கு ஏற்ற உடை அந்த உடைவு தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதனால் அவங்க அதை அணிஞ்சிருக்காங்க அதேவே வந்துட்டு இவங்க ஹார்ட் ஷூட்டுன்னு போட்டிருக்காங்க இதில் அந்த பெண் வந்துட்டு நீங்கள் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்காதீங்க அவங்க சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ படித்து எவ்வளோ ஒரு கஷ்டத்தை வந்து அனுபவித்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்துட்டு அவங்களுக்கு வந்து அப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதே தோணுது அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு க கண்ணியமான பெண்ணை வந்துட்டு இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க அதுக்கு வந்து ஆப்போஸாக நில்லுங்க அதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இதில் வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களே வந்துட்டு ஒரு நல்ல போஸ்ட்டுக்கு வரும்போது அவங்களையே ஃபோட்டோ எடுத்து போடுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அதனால இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுங்க இதில் ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பரண்ட் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க ஒரு வீடியோவில் என்ன அப்படின்னா பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை இந்தியாவில் மட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை அபிஷியலாக ஒரு கேஸ் வந்துட்டு பதிவாகுது என்ன அப்படின்னா ஒரு பெண் கற்பளிக்கப்படுகிறார் இல்லைன்னா அந்த பெண் கற்பளிக்க பெற்ற பெண் வந்துட்டு இறந்து விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்துட்டு அஃபீஷியலாக நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் அன் அதாவது நான்கு செவத்துக்குள்ள தன்னுடைய அண்ணனுடைய தோழர்களாலேயோ அன் இல்லைன்னா அவங்களுடைய அப்பாவுடைய தோழர்களாலேயோ ஏன் இன்னும் தன்னுடைய கணவருடைய தோழர்களாலேயோ வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கொடுமை வந்துட்டு நடந்துகிட்டே தான் இருக்குது ஆக்சுவலாக நான் இதில் வந்து எல்லா பசங்களையும் வந்துட்டு கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணலை இந்த மாதிரி நடக்கக்கூடிய பசங்களாக தான் நான் மென்ஷன் பண்ணேன் இதில் வந்து உண்மையாலுமே சொல்லணும்னா நிறைய ஆண்கள் வந்துட்டு பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க அதனால தான் நான் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணல ஒரு ஒரு சில குறிப்பிட்ட ஆண்களை மட்டும்தான் நான் இதில் வந்து அப்போது இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி கொடுமைகளுக்கு வந்துட்டு தீர்வே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தீர்வு இருக்குது என்ன அப்படின்னா கவர்மெண்ட்னால பண்ண முடியாது கண்டிப்பாக ஆனால் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண மக்கள்னால முடியும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொடுமை அவங்களுக்கு நடக்குது அப்படின்னா அந்த பெண் வந்துவிட்டு தைரியமாக வந்துட்டு ஒரு நம்பிக்கையான ஒருத்தவங்கள்ட்ட வந்து சொல்லுங்க அதை வெளியே வந்து கொண்டுவாங்க எனக்கு ஆசிங்கம் எங்கள் ஃபேமிலி காசிங்கம் இல்லை எங்கள் ரிலேஷனே இப்படி நடந்துக்கிட்டாங்க எங்கள் ரிலேஷன்க்காசிங்கம் அப்படின்னு நினைக்காம இப்படி வெளியே வந்து சொன்னீங்க அப்படின்னா தான் யாருனால நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களோ அந்த ஆண்னால் இன்னொரு பெண் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுவாங்க ஸோ இது வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ரூல்ஸ் நிறைய கொடுப்பாங்க ஆஸ் அ பீப்புளாக இதை வந்து அஸ் அ சிட்டிசனாக இதை வந்து நம்ம அந்த ரூல்ஸையும் ஃபாலோ அப் பண்ணி இதுக்கு மாற்றம் அப்படி அப்படிங்கிறது ஒரு பெண் ஒரு ஆணுடைய கையில தான் இருக்கு அதனால எந்த ஒரு எந்த ஒரு பெண்ணும் தனக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடிய கொடுமைகளை வந்துட்டு தயவு செஞ்சு அதை ஹைட் பண்ணி வைக்காதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெளியே வந்து சொல்லுங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கும் சேஃப்டி அந்த ஆண் இடத்துல இருந்து மற்ற பெண்களுக்கும் சேஃப்டி அப்படிங்கிறத நான் ஸோ இனி ஒரு தடவை எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணை வந்துட்டு தப்பா யோசிச்சிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல வந்து தெளிவா இருங்க கண்டிப்பா இந்த இந்த மாதிரி நடக்கக்கூடிய கொடுமைகள் வந்துட்டு ஸ்டாப் ஆகும் ஸ்டாப்பாக வைக்கணும் ஸோ இந்த சமுதாயத்தில் இந்த சொசைட்டியில் வந்துட்டு ஒரு மாற்றம் அப்படிங்கிறத கவர்மெண்ட்னால் கவர்மெண்ட் கொடுக்குற ரூல்ஸ்னால் மட்டும் மாற்ற முடியாது அந்த ரூல்ஸை வந்து நம்ம தான் ஃபாலோ பண்ணணும் அதை ஃபாலோ அந்த பீப்புளாகிய நம்ம கையில் தான் இந்த சொசைட்டியோடைய மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை ஒரு நாள் நம்ம மாற்றி காட்டணும் காட்டுவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஓகே சி நெக்ஸ்ட் டி பை பாய்